வெல்கம் டு மேட்ச் எக்ஸ்பிளைன் ஐபிஎல் டி ட்வெண்ட்டியோட இருபத்தோராஜா மேட்ச்ல சிஎஸ்கேவும் கே கேஆர் மோதிக்கிட்டாங்க இதுல டாஸ் வின் பண்ண கே ஆர் பேட்டிங்க சூஸ் பண்ணாங்க கே கேஆரோட ஓபனர்களான ராகுல் திரிபாதியும் கில்லும் களத்துல இறங்கினாங்க இரு இரு இங்க நரேன் தானே ஓபன் பண்ணுவாரு அங்கதான் கேப்டன் தினேஷ் கார்த்திக் ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாரு திரிபாதி கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி அவரோட அசத்தலான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை காட்டினாரு கில்லும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு அஞ்சாவது ஓவரில் கில்லு தாகூர் பந்துல எஜ் ஆகி தோனி கேச்சை பிடிச்சிட்டாரு அடுத்து களத்துல இறங்கின நிதிஷ் ராணா சர்மா பந்து தூக்கி அடிக்க ஹைட்டா போன பந்த பவுண்டரி லைன்ல நின்னு ஜடேஜா புடிச்சிட்டாரு சுனில் நரேன் ஒன்பது பால்ல ஒரு சிக்ஸ் ஒரு போர்னு அடிச்சு சர்மா பால்ல சடேஜாவோட சூப்பரான கேட்சல அவுட் ஆனாரு எப்போதும் அதிரடியை காட்டுற மோர்கன் ஒரு ஃபோர் அடிச்சு ஏழு ரன்ல அவுட் ஆனாரு வந்த வேகத்திலேயே ரசூலும் தாகூரோட பந்துல ரெண்டு ரன்ல அவுட்டு ஒரு பக்கம் விக்கெட்டு போய்கிட்டு இருந்தாலும் திரிபாதி தன்னுடைய அபாரமான ஆட்டத்தால அரச கடந்தாரு ஐம்பத்தோரு ரன்ல எண்பத்தோரு ரன் எடுத்திருந்தப்போ பிராவோ போட்ட பாலுல சரியா பால் மாட்டாததுனால கேட்ச் ஆகி அவுட் ஆனாரு அடுத்த காலத்துல இறங்கின கேப்டன் தினேஷ் கார்த்திக் என்ன ஆச்சுன்னு தெரியல சாம் கரனோட பந்துல தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டாரு அடுத்தடுத்து நாகர்கோட்டையும் மாவியும் டக் அவுட் ஆனாங்க கடைசி பந்தில் சக்கரவர்த்தியும் ரன் அவுட்டாக இருபது ஓவரில் நூற்றி எழுவத்தி ஏழு ரன் எடுத்து கே கேஆர் ஆல் அவுட் ஆனாங்க நூற்றி அறுபத்தெட்டு ரன் எடுத்தால் வின் பண்ணலான்னு களத்தில் இறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓபனர்கள் வாட்சனும் டூப்ளிசிஸும் தொடர்ந்து நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மாவி போட்ட பந்துல டூப்ளிசிஸ் பேட்ல நல்லா எஜ்ஜாகி தினேஷ் கார்த்திக் கேட்சை பிடிச்சிட்டாரு ஐயோ போச்சுன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வாட்ஸனும் ராயிடும் நல்லாவே பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஐயா இப்பவும் நாம தான் வின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தினேஷ் கார்த்திக்கு திரும்பவும் நாகர்கோட்டி கிட்ட பந்த கொடுக்க அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலிலேயே ராயுடு தூக்கி அடிக்க கில்லு அதை லட்டு மாதிரி பிடிச்சிட்டாரு முப்பது ரன்ல ராயுடு விட்டு அடுத்த பேட்ஸ்மேனா இறங்கி தோனி ஷாக் கொடுத்தாரு ஆனா வேற ஒன்றும் பண்ணலை வாட்சன் அவரோட பிப்டிய போட்டாரு கே கேஆரோட கேப்டன் தினேஷ் கார்த்திக் பிளான் பண்ணி நரேன் கிட்ட பந்த கொடுத்தாரு நரேன் போட்ட ஃபர்ஸ்ட் பாலிலேயே வாட்சன் எல்பி டபிள்யூல அவுட் ஆனாரு வழக்கம் போல தோனி சிங்கிள்ஸ் ஆட விக்கியோடு கடகடன்னு ஏறிச்சு அந்த ப்ரெஷர்ல சாம்கரன் ரசூல் போட்ட ஃபஸ்ட் பாலுல ஓங்கி அடிக்க பந்து கரெக்டா மாட்டாம அழகா மோர்கன் கைக்கு போச்சு தோனியை இப்ப தூக்கலன்னா அவரு ஹெலிகாப்டர் திங்க் பண்ண தினேஷ் கார்த்திக் இவனை தூக்க நம்ம சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தாரு சக்கரவர்த்தி போட்ட மூணாவது பந்துல தோனி பதினோரு ரன்ல போல்ட் ஆனாரு ஜாதவ் களத்துல இறங்க எல்லா பிரஷரும் அவர்கிட்ட போச்சு அவரும் எல்லா பக்கமும் பேட்ட சுத்தினாரு ஆனா பால் எதுவும் பேட்ல கடைஜா லாஸ்ட் ஓவர்ல ஒரு சிக்ஸ் ஒரு போர்னு அடிச்சாலும் ஓவர்ல சிஎஸ்கே நூற்றி ஐம்பத்தேழு ரன்னை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு அதனால கேகேஆர் அணி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க திரும்பவும் சிஎஸ்கே அவ்வளவுதான்னு திங்க் பண்ண வச்சுட்டாங்க